தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். கொழும்பு மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி இந்திய அசோக் லேலன் நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 பேருந்துகளை வாடகை அடிப்படையில் பெற்று பயன்படுத்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் பாங்குல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பாடசாலை வாகனங்களின் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். இவ்வாறு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைக்கப்படும் என்றும் கூறினார். இதேவேளை குறித்த பேருந்துகளில் பயணிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி புதிதாக ஓட்டுநர்களை பணிகளில் சேர்த்துக் கொள்ளுமாறு அதிநேரம் பெண் நடத்துனர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 8 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்களும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 மீனவர்களும் நேற்று முன்தினம் பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளையில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கேசன் துறை கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டனர். கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் மீனவர்களை நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது எதிர்வரும் 8 தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஊடகத்துறையையும் அத்தியாவசிய சேவையாக கருதி ஊடகவியலாளர்களுக்கும் எரிபொருளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலிய மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுப்பிரமணியம் தியாகு கோரிக்கை விடுத்தார். ஹாட்டனியில் நேற்று இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார். ஊடகவியலாளர்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்கான எவ்விதமான திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை எனவும் அவர் கூறினார். நாட்டில் அநேகமாக சேவைகளை நேற்று அரசாங்கம் அத்தியாவசிய தேவைகளாக கருதுகிறது. எனினும் ஊடகத்துறையை அத்தியாவசிய தேவையாக கருதவில்லையா என்று கேள்வி எழுவதாகவும் நுவரெலிய மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் தியாகு தெரிவித்துள்ளார். உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு 83rd இடம் கிடைத்துள்ளது. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டுகளின் அடிப்படையில் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனத்தினால் இந்த தரப்படுத்தல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு நாட்டின் கடவுச்சீட்டும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்ற பட்டியல் ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்படுகிறது. விசா பெறாமல் வேறு நாட்டிற்கு பயணிக்கும் கடவுச்சீட்டின் திறனை பொறுத்து இந்த தரவரிசை மாறுபடும். அதுக்கமைய இந்த பட்டியலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முன்னிலையில் உள்ளது. அந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் விசா இல்லாமல் 15 நாடுகளுக்குள் நுழைய முடியும். நுழையும் போது விசா பெறக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை 55 ஆகும். 28 நாடுகளுக்கு மட்டும் முன் விசா தேவையாக உள்ளது என குறிப்பிடப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் கரும்புலி தினத்தை முன்னிட்டு இன்றும் மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் வடக்கு கிழக்கு அல்லது தென் பகுதிகளில் வெளிநாட்டு உளவுச் சேவைகளின் பங்களிப்புடன் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்று வெளியான தகவல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் வர்ணாரு நேற்று சபையில் கேள்வி எழுப்பினார். எனினும் இந்த தாக்குதல்களை தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்டதாக கூறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்னவினால் வெளியிடப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கில் பணியாற்றும் வெளிநாடுகளின் அலுவலர்கள் குறித்த தினங்களில் பொது நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டாம் என்று இந்த கடிதத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் பிரதேச அரசியல்வாதிகளின் வீடுகள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று நாடாளுமன்றில் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பாந்துல குணவர்தன ஜனாதிபதி பிரதமர் மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகள் ஆகியோர் இலங்கையின் நிதி கடுக்கடிகளை வெற்றி கொள்ளும் வகையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறினார். இந்த நிலையில் இது தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றில் தெளிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஹோமாகம மாக்கம்மன பகுதியில் 2 குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 6 சிறுமியும் உயிரிழந்தார். கடந்த 25 தேதி ஏற்பட்ட தீப்பரவல் குறித்த சிறுமியின் தாய் மற்றும் தந்தை உயிரிழந்ததோடு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 19 சகோதரியும் உயிரிழந்தார். இந்த நிலையில் 6 குறித்த சிறுமி பொருளர் ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை மரணித்தார். இதற்கமைய தீப்பரவலில் காயமடைந்த குடும்பத்தினர் அனைவரும் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பொன்னாலை பகுதியில் 1.5 நிரம்பிய குழந்தை ஒன்று நீர் நிரம்பிய குளியல் வாளியில் விழுந்து பலியாகியுள்ளது. நேற்று முற்பகல் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. குறித்த குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
வரையறுக்கப்பட்ட லிட்ரோ எரிவாயு லங்கா மற்றும் வரையறுக்கப்பட்ட லிட்ரோ எரிவாயு டெர்மினல் இரண்டு நிறுவனங்களுக்கும் இன்றைய தினம் கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அத்துடன் நாளைய தினம் பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசு கணக்குகள் பற்றிய குழுவான கோபா குழு இன்று கூடுகிறது. இதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ள தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான தேசிய மீளமைப்பு மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. இது தவிர புதிய அரசியலமைப்பு, மறுசீரமைப்பு மற்றும் அனைத்து கட்சி அரசாங்கத்தை உருவாக்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்ன, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், இணைத்தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃபகிம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் பல பாகங்களிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்களுடன் படைத்தரப்பினர் மோதிக்கொள்வதை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் நிலையங்களில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை புரிந்து கொள்வது அவசியம். அதேநேரம் காவல்துறையினரும் ஆயுதப்படையினரும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் செயற்படுகின்றனர். எனினும் பொதுமக்களுடன் வன்முறையை தவிர்த்து மிகவும் நிதானத்துடன் படுமாறு போலீசாருக்கும் படையினருக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்குவது அவசியமாகும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனம் ஜனாதிபதிக்கான தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அம்பலங்குட ஐயூசி எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக எரிபொருள் பெறுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளியொன்று நேற்று முன்தினம் அதிகாலை 3:25 அளவில் இனந்தெரியாத ஊரால் திருடப்பட்டுள்ளது. SPXU 5973 என்ற இலக்கத்தை கொண்ட குறித்த உந்துருளி 2 நாட்களுக்கு மேலாக எரிபொருள் வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் உரிமையாளர் குறித்த இடத்தில் உந்துருளியை அவ்விடத்தில் விட்டுச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. அதன்போது எரிபொருள் வரிசையில் இருந்த மற்றையவர்களிடம் தனது உந்துருளியை கவனிக்கும் கூறி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றுள்ளார். நடைமுறை பிரச்சினைகள் காரணமாக எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் 1 மாத காலத்திற்கு பிற்போடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். மாணவர்களுக்கு பரீட்சை தயாராகும் காலத்தை கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலையில் கடந்த உயர்தர பரீட்சையின் முடிவுகள் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்திற்குள் உயர்தரத்தில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை கொண்டு விஷேட பயிற்றுவிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவேளை சீருடையில் சென்றால் மாத்திரமே பேருந்துகளுக்கான பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நியதியை மாற்றி ஏனைய ஆடைகளில் செல்லும் மாணவர்களுக்கும் பருவச்சீட்டுகளை விநியோகிக்க தாம் பணிப்புரை விடுக்க உள்ளதாக அமைச்சர் கூறினார். எதிர்வரும் 2 நாட்களில் தனியார் பேருந்து சேவைகள் முழுமையாக தடைபடக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் முதல் 10% தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுவதாக அதன் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறினார். கொழும்பு மற்றும் அதன் அருகில் உள்ள சில இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து டிப்போக்களில் மாத்திரம் தனியார் பேருந்துகளுக்கு நேற்று முன்தினம் எரிபொருள் வழங்கப்பட்டது. அத்துடன் கொட்டாவு, மாக்கும்பர, பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நேற்று முன்தினம் சில தனியார் பேருந்துகளுக்கும் டீசல் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக ஹை லெவல் வீதியில் நேற்றைய தினம் சில பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டன. சுமார் 3 முதல் 4 நாட்கள் வரிசையில் நின்று பேருந்து பணியாளர்கள் எரிபொருளை பெறுவதோடு சிலர் நோய் நிலைமைக்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருளை விற்பனை மற்றும் விநியோகிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் துறைகள் தொடர்பான விளக்கம் அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சட்ட அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னதாக குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை மனுக்கள் நேற்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விஜித் மலர்கோடு, மகிந்த சமயவர்தன மற்றும் அர்ஜுனோ பிசேகர ஆகிய நீதரசர்கள் ஆய்வு முன்னிலையில் நேற்று குறித்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டன. இந்த மாதம் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடத்தப்படலாம் என உறுதிப்படுத்தப்படாத புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி காவல்துறை மா அதிபர் வெளியிட்டுள்ள கடிதம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவதற்கான கள நிலைமைகள் உறுதிப்படுத்தப்பட
செய்யப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதன் காரணமாக புலனாய்வு தரப்பினருக்கு கிடைத்த இந்த தகவல் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தங்களது நாளாந்த நடவடிக்கைகளை வலமை போன்று மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு 7 பகுதியில் நேற்று மாலையிலிருந்து போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் வீதி தடைகளை அமைத்து பாதுகாப்பினை பலப்படுத்தியிருந்தனர். இதன்போது அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து டிப்போக்களிலிருந்து தனியார் பேருந்துகள் எரிபொருளை பெற்று அவற்றை விற்பனை செய்கிறதா என்று சந்தேகம் எழுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 4000 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இது தவிர இலங்கையில் போக்குவரத்து சபையின் பேருந்து டிப்போக்களில் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கப்படுகிறது. தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருளை வழங்கும் போது போதிய அளவில் விநியோகம் இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. எனினும் குறித்த அளவு பேருந்து சங்கத்தினர் தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே எரிபொருள் வழங்கப்படுகிறது. கடந்த தினங்களில் எரிபொருளை வழங்கிய பேருந்து டிப்போக்களில் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் அவ்வாறு எரிபொருளை பெற்றுக்கொண்ட பேருந்துகள் உரிய வீதிகளில் சேவையில் ஈடுபடுவதில்லை என தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.